الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. والسارق والسارقة فاقطعوا أيديهما جزاء بما كسبا نكالا من الله والله عزيز حكيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள், அருளாளர்கள், நல்லோர்கள், வலிமார்கள், நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானார். சங்கைக்குரியவர்களே, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் முதல் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் வரை எல்லா நாளிதழ்களும் ஊடகங்களும் இந்தியாவிலே இப்பொழுது மரண தண்டனை பற்றிய ஒரு சர்ச்சையை துவக்கி வைத்து அது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் பத்திரிகைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. மரண தண்டனை வேண்டும் என்று ஒரு பகுதியினர், மரண தண்டனை கூடாது, அது கொடூரமானது என்று ஒரு பகுதியினர், இல்லை இல்லை, மரண தண்டனை இனம் பார்த்து சிலருக்கு வேண்டும், மதம் பார்த்து சிலருக்கு வேண்டும், மொழி பார்த்து சிலருக்கு வேண்டும் என்று மொழி, இனம், மதம் என்று சொல்லாமல் அதை வைத்து வாதம் செய்யக்கூடிய சில பேர் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாம் மரண தண்டனை சம்பந்தமாக என்ன கருத்தை சொல்கிறது, பொதுவாக தண்டனைகளின் விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை என்ன என்பது தொடர்பான சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வது பொருத்தம். பெருமக்களே, பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தண்டனைகள் என்பது மூன்று வகையான தண்டனைகள் உண்டு. ஒன்று கிசாஸ் என்று பெயர், இன்னொன்று ஹுதூத் என்று பெயர், இன்னொன்று தஹ்ஸீராத் என்று பெயர். இதிலே ஹுதூத் என்று சொன்னால் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த ஹக், அது தொடர்பான காரியங்கள் மிகைத்திருப்பதற்கு ஹுதூத் என்று பெயர். கிசாஸ் என்று சொன்னால் அடியார்கள் தொடர்பான காரியம் அதிலே மிகைத்திருக்கும், அதற்கு கிசாஸ் என்று பெயர். தஹ்ஸீராத் என்று சொன்னால் அந்த குற்றங்களுக்கான தண்டனை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது, செய்யப்பட்ட நபர், செய்யப்பட்ட சூழல், அது நிகழ்ந்த விதம், இதையெல்லாம் அனுசரித்து கொடுக்கப்படக்கூடிய நீதிபதியினுடைய அந்த தண்டனைக்கு தஹ்ஸீராத் என்று பெயர். ஹுதூத் என்றால் என்ன, என்னென்ன தண்டனைகள் எல்லாம் அதற்கு கீழ் வரும், கிசாஸ் என்றால் அதற்கு கீழ் என்னென்ன குற்றங்களும் தண்டனைகள் வரும், தஹ்ஸீராத் என்று சொன்னால் என்ன, அதற்கெல்லாம் அடிப்படைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, அது ஒரு விரிவான பாடம். ஆனாலும் ஹுதூத் என்பது அது பெரும்பாலும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதிலே மிகைத்திருக்கும். கிசாஸ் என்பது அடியார்கள் சம்பந்தப்பட்ட காரியம் மிகைத்திருக்கும். உதாரணமாக கிசாஸை பொறுத்தவரையிலே ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார் அல்லது அவருடைய உறுப்புகளை அவர் வெட்டிவிட்டார் என்று சொன்னால் உரியவர் இவரை மன்னித்து விட்டால் இஸ்லாம் விட்டுவிடும். ஹுதூதை பொறுத்தவரையிலே மன்னித்தாலும் சரி, அவரை குற்றம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் தண்டனை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஹுதூதில அது ஹுதூதனுடைய என்னென்ன குற்றங்கள், என்னென்ன தண்டனைகள் என்பதை இஸ்லாம் விரிவாக சொல்கிறது. பொதுவாக மரண தண்டனை ஆனாலும் சரி, குற்றங்கள் ஆனாலும் சரி, இஸ்லாம் ஒரு மூன்று விதமான அணுகுமுறைகளை வைக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உரிய தண்டனை கொடுக்கப்பட்டாக வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது குற்றங்கள் என்பது உரிய தண்டனை கொடுக்கப்பட்டாக வேண்டும், ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். குற்றத்தினுடைய தண்டனையை கடுமையாக்கி இருப்பது போலவே அதற்கான சாட்சிகளையும் அதற்கு அது தொடர்பான காரியங்களையும் கூட இஸ்லாம் கடுமையாக்கி இருக்கிறது. குற்றங்களுக்கான உரிய தண்டனை கொடுப்பதிலே முதலாவது உரிய தண்டனை கொடுக்கப்பட்டாக வேண்டும். இலகுவான தண்டனை இருக்கிறதே குற்றவாளிகளை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும், இலகுவான தண்டனை இருக்கிறதே குற்றவாளிகளை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கும்.
இன்னும் சொல்ல போனால் குற்றவாளிகளுக்கு இலகுவான தண்டனை கொடுக்கப்பட்டால் ஒரு காலத்தில் அவங்களே பெரிய தலைவர்களாயிருவாங்க. சில இடங்களில் ரவுடிகள் தலைவர்களாயிருப்பதை போல சல்லாசலம் கூட சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும் சாதல் கபீலத்த பாசித்துவும் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று யார் மதிக்கப்படுவார் என்று சொன்னால் அதில் யார் பெரிய ரவுடியோ, யார் பெரிய வம்பனோ, யார் பெரிய வம்பனோ அவன் தான் பெரிய தலைவன். அப்படி மதிக்க அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். இந்த குற்றங்களுக்கான தண்டனை இலகுவாக ஆக்கப்பட்டால் அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் கூடி போய்விடுவார். அது மாத்திரமல்லாது ஆள் வைத்து குற்றங்களை செய்வதற்கான அந்த கூட்டமும் பெருகி போய்விடும். என்ன என்ன குற்றத்துக்கான என்ன தண்டனை, இவ்வளவு தண்டனை சரி என்று சொல்லிவிடுவார். குற்றத்திற்கான தண்டனை என்பது இலகுவாக்கப்படும் பொழுது குற்றவாளிகள் அதிகரிப்பார்கள், குற்றவாளிகள் உலகத்தின் பெரிய தலைவர்களை போல மதிக்கப்படுவார்கள். ஆள் வைத்து அவர்களை அடிக்கக்கூடிய அல்லது ஆள் வைத்து குற்றத்தை செய்யக்கூடிய அந்த நிலைவாடு என்பது கூடி போய்விடும். அதனாலே குற்றங்களுக்கான உரிய தண்டனை அது கொஞ்சம் கடுமையானதுதான், குற்றவாளியை பொறுத்தவரையில கடுமையானதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்வான், உலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யாவுலில் அல்பாப், புத்திமான்களே நீங்கள் ஒரு குற்றத்திற்கான தண்டனையை கொடுப்பதிலே அவர் பழிவாங்கப்படலாம், ஆனால் பல பேருடைய வாழ்க்கையிலே அதிலே ஹயாத் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்வான். அவர் கொல்லப்படலாம், ஆனால் பல பேருடைய உயிர் வாழ்கிறார்கள் அதை கொண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏனென்று சொன்னால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் பொழுது குற்றவாளிகள் உருவாக மாட்டார்கள், குற்றவாளிகள் உருவாக மாட்டார்கள், குற்றவாளிகளுக்கு அதை பற்றி உண்டான பயம் என்பது ஏற்படும் என்பதனாலே இஸ்லாம் குற்றத்திற்கான தண்டனையை கடுமையாக சொல்கிறது என்பது அழுத்தமான ஒரு விஷயம். அதிலே தெய்வதாட்சணியே கூடாது. அல்லாஹ் சொல்வான், வலா தஅஃதுக்கும் பிஹிமா ரௌஹத்தும் ஃபீ தீனில்லா, குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் விஷயத்தில் இறக்கப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்வான். உரிய முறையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் சரி 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 பார்த்து போவோம் என்பதற்காக வேண்டி அதில் இறக்கப்படக்கூடாது என்று சொல்கிறான். அதற்காக வேண்டி யாரையாவது பிடித்து அவர்கள் மீது கண்ட கண்ட குற்றங்களை ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்பதற்காக வேண்டி குற்றங்களை எல்லாம் சுமத்தி இந்திய நாட்டினுடைய புறநாவை அமைப்புகள் செய்வதைப் போல அப்படிப்பட்ட அநியாயங்கள் அல்ல, உரிய முறையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்க. முதலாவது குற்றங்களுக்கான தண்டனை என்பது கடுமையாக இருக்க வேண்டும். அது இலகுவாக ஆக்கப்பட்டால் குற்றவாளிகள் பெருகுவார்கள், குற்றவாளிகளை பெரிய தலைவர்களாக ஆகிவிடுவார்கள். அதை ஒரு ஆட்களை வைத்து குற்றம் செய்யக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஏன் கொலையை செய்யக்கூடிய அந்த கூட்டங்கள் பெருத்துவிடும் என்பதை இஸ்லாம் குற்றம் குற்றத்திற்கான தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த காரணத்தையும் சொல்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நகாலம் மினல்லாஹ், இந்த குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கப்படுவது உம்மத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதற்காகத்தான் குர்ஆன் சொல்கிறது, வல் யஷஹது அதாபஹுமா தாயிபத்து மினல் முஃமினீன், குற்றங்களுக்கான தண்டனை வழங்கப்படும் பொழுது பல பேர் பார்த்திருக்க பொது இடத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வல் யஷஹது அதாபஹுமா தாயிபத்து மினல் முஃமினீன், ஒரு கூட்டம் பார்த்திருக்கக்கூடிய நிலையிலே பகிரங்கமாக அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் குர்ஆன் கட்டளை இடுகிறது என்று சொன்னால் அப்படி அதற்கான தண்டனையை பகிரங்க பார்க்கும் பொழுதுதான் குற்றவாளிகள் பயப்படுவார்கள், குற்றவாளிகள் பயப்படுவார்கள், அதற்கு அடுத்து குற்றங்களை செய்வதற்கான ஆட்கள் இல்லாமல் ஆகும். எனவே அது பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் அதிலிருந்து என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். முதலாவது உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இரண்டாவது அதிலிருந்து பாடம் பெற வேண்டும், சமூகம் பாடம் பெற வேண்டும். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்திலே ஒருவர் ஒரு பாவம் செய்து விட்டார், ஜினா செய்து விட்டார், ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் ரப்பினுடைய ஏதாவது தண்டனை எனக்கு வந்துவிடக் கூடாது, கியாமத்தில் நான் தண்டிக்கப்படக் கூடாது என்று பயந்த இறையச்சமுள்ள அந்த பெருமகனார் ரசூலிடத்திலே வருகிறார். சையிதுனா மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே தஹிர்னி யா நபி அல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் நபியன்னு சொன்னான், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னான். சல்லா சொல்ல சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நீ மீண்டுகொள் போ அப்படின்னு சொன்னான். இல்லை நபியே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னான். என்ன விஷயம் கேட்டான், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் நாயன். சல்லாசன் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி தடுமாறி பேசுறாரன்னு பாருங்க, யாராவது ஒரு ஆள் கிடைச்ச உடனே இன்னைக்கு அவரின் மீது பலவிதமான குற்றங்களை சுமத்தக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுவெல்லாம். யாராவது ஒரு ஆள் கிடைச்சா, அவர் அப்பாவு கிடைச்சா போதும், அவனுக்கு புது புது பெயர்களை வைத்து கண்ட கண்ட குற்றங்களை அவனை மீது சாட்டி இல்லாத ஏதோ உலகத்திலேயே கிடைக்காத தீவிரவாதி கிடைத்து விட்டான் என்பதை போல்
தங்களுடைய குற்றங்களை எல்லாம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய புறநாய்வு அமைப்புகளுக்குண்டான ஒரு பாரமாக இது அமைந்திருக்கிறது. சல்லா சல்லா அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதாவது புத்தி பேர் எழுதி பேசுறாரான்னு யோசிச்சு பாருங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நாயகமே, ஏதாவது குடிச்சிருக்கிறாரா அப்படி ஒண்ணும் இல்ல நாயகமே. தெளிவா சொன்னாங்க, அல்லாஹுடைய ஹபீபே என்னை பரிசுத்தப்படுங்க, நான் ஜினா செய்துட்டேன்னு சொன்னாங்க, நான் அல்லாஹுவை பயந்து சொல்கிறேன் என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அது உறுதியாக்கப்பட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்து விட்டவர் என்ற காரணத்தினால் கல்லறிந்து கொள்ள சொன்னார்கள். சில பேர் சொன்னாங்க அவர் நாசமா போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌபத்து மாஹிதின் அஃபலு மின் தௌபா, உலகத்திலே ஆக சிறந்த தௌபா மாஹித் ரலியல்லாஹுனுடைய தௌபா தான் சொன்னாங்க. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார், அவர் மறைந்திருந்தது தெரியாமல் இருந்தது, அல்லாஹுவை பயந்த காரணத்தினால் தான் பரிசுத்தமாக வேண்டும் என்ற காரணத்தினால் இப்படி பகிரங்கமாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவருடைய தௌபா என்பது உலகத்தில் அந்த தௌபாவை பிரித்து கொடுக்கப்பட்டால், பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டால் அதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அந்த அளவுக்கு சல்லாத்தல் அவருடைய தௌபாவை உயர்த்து சொன்னார். பெருமக்களே, பகிரங்கமாக அவரை ஒப்புக்கொண்டாலும் கூட, பகிரங்கமாக ஒப்புக்கொண்டாலும் கூட, ஹுதூதுனுடைய விஷயத்தில் அடியார்கள் சம்பந்தப்பட்ட இந்த காரியங்களிலே தெய்வராச்சன் என்பதே கிடையாது. அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் சரிதான், உலகத்தில் ஒரு தன்னுடைய மகளின் மீது உயர்ந்த பிரியம் கொண்ட எந்த தகப்பனாலும் ஒரு கற்பனை செய்து கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஒரு கற்பனை செய்து கூட யோசிக்க முடியுமா, என்னுடைய மகள் பாத்திமா செய்திருந்தாலும், யார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உலகமே அறிந்தவர்கள் சல்லா செல்லம் மீது எவ்வளவு பிரியம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள், லவ் சரிகத்து பின் து முஹம்மதின், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் சரிதான், ல கதாத்து யதஹா, அவருடைய கையை நான் துண்டித்திருப்பேன் சொன்னான். எதற்காக சல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உயர்ந்த குலத்தவர்கள் திருடிவிட்டால் அதை தண்டிப்பதும், சாதாரணமானவர்கள் திருடிவிட்டால், உயர்ந்த குலத்தவர்கள் திருடிவிட்டால் அதை கண்டுகொள்ளாமல் விடுவதும், அதற்காக சிபாரிசு செய்த ஆட்கள் அப்படி இப்படி அதை ஓய்ப்பதும், சாதாரணமான நிலையிலே உள்ளவர்கள் செய்துவிட்டால் அதை பெரிதுபடுத்துவதும், ஆண்கள் செய்துவிட்டால் அதை விட்டுவிடுவதும், பெண்கள் செய்துவிட்டால் அதை பெரிதுபடுத்துவதும், இது போல் உள்ள ஒரு நிலைகள் இருந்தது. இதற்கெல்லாம் ஒரு முடிவை கட்டினார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் சரிதான், நான் கண்டிப்பாக அவருடைய கைகளை வெட்டி இருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொன்னார்கள், அல்லாஹுடைய ஹபீபின் மகளை தண்டிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் யாருக்கும் அந்த விஷயத்திலே தயோதாட்சன்யம் கிடையாது என்பதை அல்லாஹுடைய ஹபீப் தெளிவுபடுத்தினார். அருமையான பெருமக்களே, முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம், எந்த தண்டனை எந்த குற்றங்களுக்கு உண்டான உரிய தண்டனை கொடுக்கப்பட்டாக வேண்டும். இரண்டாவது, அந்த குற்றம் என்பது உம்மத்திற்கு பாடமாக அமைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த குற்றத்திற்கான தண்டனையை நிறைவேற்றுவதிலே தயோதாட்சன்யம் கூடாது, அதிலே தயோதாட்சன்யம் எல்லாம் கூடாது குற்றம் என்பது. ஆனால் குற்றத்தை நிரூபிப்பதற்கான அந்த வழிகளை, சாட்சிகளை இஸ்லாம் கடுமையாக்கி இருக்கிறது. ஒரு ஆள் விபச்சாரம் செய்துட்டார் என்று அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கண்ணால் கண்டவர் நாலு பேர் இருக்கணும், இல்லை என்று சொன்னால் அந்த தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை குறைச்சு கொடுக்கணும், வேற விஷயம். தண்டனையினுடைய நிலை அதற்கு பிறகு மாறும், தஹ்சீராத் என்ற நிலையிலே வருமே அல்லாது, கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையோ, நிக்காஹ் செய்யாதவராக இருந்தால் கசேடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்படாது, அதற்கு குறைந்த தண்டனை வரும், இப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லை என்று சொன்னார். ஏனால் தண்டனை என்பது ரொம்ப கடினமானது என்று சொல்லும் பொழுது அதற்கான நிபந்தனைகளையும் அதற்கான சாட்சிகளையும் இஸ்லாம் கடுமையாக ஆக்கி வைத்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு மொழி பேசினால் அதற்கு தண்டனை வித்தியாசம். அப்சல் குரு தூக்கிலிடப்படும் பொழுது இந்த நாட்டினுடைய நீதிபதி என்ன சொன்னார், குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் பெரும்பாலான மக்கள் குற்றவாளி போல் எண்ணுகிறார்கள் என்ற காரணத்தினால் தூக்கிலிடப்படுகிறார். பெருமக்களே, இது என்ன அநியாயம்! இது என்ன அநியாயம்! ஒரு மொழி பேசுகிறார் என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு காரியத்தை வந்து பகிரங்கமா தவறு நடந்துச்சுன்னா எல்லாரும் சத்தம் போடுறாங்க. ஒரு ஐடியிலே உள்ள ஒரு பெண்மணி, உமா என்ற ஒரு பெண்மணி, இங்கே கொஞ்ச நாள் கொலை, சில நாட்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டு எங்கோ ஒரு இடத்துல பிணமாக கிடந்தார் என்பதனாலே நேற்று இன்று பத்திரிகை எல்லாம் போட்டிருக்கிறது, இவர்களை பொது இடத்திலே வைத்து தூக்கிலே போட வேண்டும். ஏதாவது பகிரங்கமான அந்த குற்றங்கள் புரிகின்ற பொழுது அரபு நாட்டு தண்டனை வேண்டும், பகிரங்கமாக தூக்கில் போட வேண்டும் என்று சொல்கிறார். என்ன பிடிபட்ட ஒரு பீகார் இருக்காரு, அதனால சொல்றாங்க. அவர் வேறு மொழி பேசுபவராக இருந்தால் அது வேறு விதமாக வாதித்திருப்பார். பெருமக்களே, குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அது விஷயத்தில் கருணை இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, குற்றம் ஆளுக்கு ஒரு சட்டம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நீதி என்பது செத்துவிட்டது என்று அர்த்தம். எங்க நீதி இருக்கிறது அப்பொழுது? ஆளுக்கு ஒரு சட்டம்,
ஒரு மொழிக்காக ஒரு சட்டம், ஒரு இனத்தவருக்காக ஒரு சட்டம், அதேபோல ஒரு மாநிலத்தவருக்காக என்று சட்டம் என்று சொன்னால் எங்கே அந்த நாட்டிலே நீதி இருக்கும்? எங்கே நீதி இருக்க முடியும்? பெருமக்களே, இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி என்று நிலை கூடாது. தண்டனை என்பது, அது குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்க. அருமையான பெருமக்களே, ஆனால் அதே நேரத்திலே குற்றம் நிரூபிக்கப்படாமல் சின்ன சின்ன ஏதோ ஒரு தொடர்பு என்ற காரணத்தினால், அவருடைய போன் நம்பர்ல இவருடைய போன் நம்பர் இருந்துச்சு என்ற காரணத்தினால், ஏதோ ஒரு கட்டத்திலே இவர் போன் செய்து விட்டார், இது எல்லாம் காரணங்களாக வைத்து அதை குற்றமாக ஆக்க முடியாது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, நாம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்பட விடக்கூடாது. அதே போல குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்பது அவர்கள் விடப்படக்கூடாது. அதற்காகவும் துஆ செய்ய வேண்டும். இந்திய நாட்டினுடைய இந்த நீதி என்பது பாரபட்சம் இல்லாமல் உரியவர்களுக்குண்டான அந்த தண்டனையை கொடுப்பதற்கும், அதேபோல் நிரபராதிகளுக்கு அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து விடுதலை அளிப்பதற்கும் உண்டான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் அதை தெளிவுபடுத்தி சொல்கிறது. அது விஷயத்திலே ரொம்ப தெளிவான வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்தருள்வானா? எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. குற்றவாளிகள் தப்பித்து விடாமல் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுப்பதற்குண்டான ஒரு நீதியான நிலைப்பாட்டுடைய ஒரு ஆட்சியையும் நாட்டின் நிர்வாகத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. அப்பாவிகளான பொதுமக்கள் தண்டிக்கப்படக்கூடிய அந்த கொடுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.